ஏமன் நாட்டு விமான நிலையத்தில் அடுத்தடுத்து நிகழ்த்தப்பட்ட இரண்டு குண்டுவெடிப்பில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 26 அதிகரித்துள்ளது என்று அந்நாட்டு செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஏமன் நாட்டில் கடந்த 18 புதிய அமைச்சரவை உருவாக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து புதிதாக பதவியேற்றுக்கொண்ட அமைச்சரவை உறுப்பினர்கள் ஏடன் விமான நிலையத்தில் வந்து இறங்கிய போது இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. அமைச்சரவை உறுப்பினர்களை குறிவைத்து நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் இதுவரையில் பொதுமக்கள் 26 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 50 மேற்பட்டவர்கள் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் உயிரிழப்பு அதிகரிக்கக்கூடும் என மருத்துவர்கள் தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது.